உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். அமைச்சரின் கணவருக்கு குத்தகை, மௌனம் சாதிக்கும் டிஏபி. இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா ஹியோவின் கணவருக்கு ஸ்லாங்கூர் மாநிலத்தில் போக்குவரத்து சார்ந்த குத்தகை ஒன்று வழங்கப்பட்டிருப்பது நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏசியா மொபிலிட்டி எனும் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக அமைச்சரின் கணவர் ராமச்சந்திரன் முனியாண்டி செயல்பட்டு வருகிறார். அந்நிறுவனத்திற்குத்தான் மாநில அரசு போக்குவரத்து குத்தகையை வழங்கியுள்ளது. இதன் தொடர்பில் வழக்கம்போல் விசாரணை மேற்கொள்ளப்படும் என பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் முன்னதாக கூறியிருந்தார். அமைச்சரின் கணவருக்கு குத்தகை வழங்கப்பட்டதில் ஊழல் நிகழவில்லை என SPRM தலைமை ஆணையர் தான்ஷி அசம்பாக்கி கூறியிருந்தார். ஆனால் இந்த குத்தகை ஓப்பன் டெண்டர் வாயிலாக வழங்கப்படாமல் நேரடியாக அந்நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. சில நாட்களாக சர்ச்சையை கிளப்பி வரும் இந்த விவகாரம் தொடர்பில் டிஏபி வாய் திறக்காமல் உள்ளது என MCA இளைஞர் பிரிவின் தகவல் தொடர்பு தலைவர் நியோ சூ சோங் சாடியுள்ளார். இது குறித்த முழு விசாரணையை மேற்கொள்ள டிஏபி தாமாக முன்வந்து பரிந்துரைக்க முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்தியாவின் இரு மசாலா பொருட்களுக்கு மலேசியாவில் தடை. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் இரு மசாலா பொருட்களை மலேசியாவில் விற்பனை செய்ய சுகாதார அமைச்சு தடை விதித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அந்த இரு மசாலா தூள் வகைகளில் பூச்சிக்கொல்லி மருந்திற்கான எட்டிலின் எக்ஸாய்ட் கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எவரெஸ்ட் மற்றும் MDH ஆகிய இரு நிறுவனங்கள் சார்ந்த மசாலா தூள்களை மலேசியாவிற்குள் விற்க தடை செய்யப்பட்டுள்ளது. இதனை ஆன்லைன் அல்லது கடைகளிலும் விளம்பரப்படுத்தக்கூடாது என சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் கேட்டுக்கொண்டது. இந்திய சிகை அலங்கரிப்பாளர் சங்கத்தின் 54வது பொதுக்கூட்டம். ஸ்லாங்கூர் டருல் ஏசான் கூட்டரசு வளாக இந்திய சிகை அலங்கரிப்பாளர் சங்கத்தின் 54வது பொதுக்கூட்டம் இன்று சிறப்பாக நடந்தேறியது. கோலாலம்பூர் சைனீஸ் அசம்பிளி மண்டபத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக தொழிலியல் சம்மேளனத்தின் தலைவர் நிவாஸ் ராகவன் சிறப்பு வருகை புரிந்தார். இந்திய வர்த்தகர்களிடையே ஒற்றுமை மிகவும் அவசியமானது. நாம் ஒற்றுமையோடு செயல்பட்டால் மட்டுமே நமக்கான சலுகைகளை பெற முடியும் என நிவாஸ் தமது சிறப்பு உரையில் வலியுறுத்தினார். அதோடு இந்திய தொழில் முனைவர்களுக்கான சிறப்பு மானியங்கள் அரசாங்கத்தில் உள்ளன, அவைகளை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாக உங்களை உருவாக்கி கொள்ளுங்கள், வியாபாரத்தை மேம்படுத்தி கொண்டு அதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முற்பட வேண்டும் என நிவாஸ் கேட்டுக்கொண்டார். மீண்டாஸ் எனப்படும் மலேசிய சிகை அலங்கரிப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ராஜசேகரனும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். சங்கத்தின் தலைவர் சிகாமணி ராஜரத்தினம் அவருக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்தார். சிகை அலங்கரிப்பு துறையினருக்கு ஜூன் மாதத்திற்கு பின்னர் ஒரு நல்ல அறிவிப்பு வழங்கப்படும் என ராஜசேகரன் கூறினார். இத்துறை சார்ந்த பிரச்சினைகள் தொடர்பில் அண்மையில் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் மற்றும் டிஜிட்டல் அமைச்சர் குபின் சிங் டியோ ஆகியோருடன் பேச்சு நடத்தப்பட்டது என அவர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். ஏன்னா கேகேபி காண்டி தான் என் பார்த்த விட்டியலா என்ன தேர்தல் காண்டி வரக்கூடிய இல்லை உண்மைக்கே தந்துருவியலா அப்படின்னு கேட்டேன். இப்போ தான் நம்ம முடிவு வந்துருக்கிறது தலைவருக்கு தெரியவனுங்க. ஆமாம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. 1ஆம் தேதிக்கு மேலே நம்மளுக்கு நல்ல ஒரு நல்ல பதவி கிடைத்திருக்கிறது. 1ஆம் தேதிக்கு மேலே ஏன்னா FWCMS என்னங்கிறது வந்து பதிகிறது வந்து நிப்பாட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்நிய தொழிலாளிகள் எல்லாம் நிப்பாட்டி எடுத்து அதாவது புதுசாக எடுத்தவங்க அப்புறம் நிப்பாட்டிட்டு இந்த 31வது நிப்பாட்டுறாங்க. அவருடைய அரசாங்கத்தின் கொள்கை 17 லட்சத்துக்கு சில அந்நிய தொழிலாளிகள் வேலை செய்வதாகவும் பதினேழு மில்லியன் சில அந்நிய தொழிலாளியை வேலை செய்வதாகவும் அவர்களை 8 மில்லியன் கீழே கொண்டு வருவதாக அரசாங்கம் நோக்கமாக இருக்கிறது. இருந்தாலும் நமது சிறை அலங்கார நிலையம், நகை வியாபாரம், நகைக்கடை, துணிக்கடை அவர்களுக்கு மே மாதத்துக்கு மேல் கண்டிப்பாக ஒரு கடைக்கு இருக்குது முடிவெடுக்கும் நிலையங்களுக்கு. மேலும் மிண்டா சார்பில் இச்சங்கத்திற்கு 5000 ரிங்கிட் நன்கொடையும் அவர் வழங்கினார்.
இன்றைய இளைஞர்கள் சிகை அலங்காரத் துறையில் அதிக ஆர்வம் காட்டுவதில்லை. முதன்மை துறைகளை தேர்வு செய்து கல்வி கற்கின்றனர். இதனால்தான் அந்நிய தொழிலாளர்களை நாட வேண்டியுள்ளதாக சிகாமணி கூறினார். காலை உணவு மதிய விருந்தோம்பலுடன் நடைபெற்ற இக்கூட்டத்தின் முக்கிய அங்கமாக சங்கத்திற்கு சிறந்த சேவைகளை வழங்கிய அமுதன் என்பவருக்கு அங்கீகாரமாக சிறப்பு செய்யப்பட்டது. மேலும் தொழில்துறையில் டாக்டர் பட்டம் பெற்ற கார்த்திகேயன் என்பவருக்கும் சங்கத்தின் சார்பில் சிறப்பு செய்யப்பட்டது. இக்கூட்டத்தில் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக தொழிலியல் சம்மேளனத்தின் செயலாளர் மோகனா உட்பட ஏராளமான வர்த்தகர்கள் சங்க உறுப்பினர்கள் கலந்து சிறப்பித்தனர். ஊனமுற்றவர் தாக்கப்பட்டார், ஜுஹூர் சுல்தானின் அதிகாரி மீது விசாரணை. ஜுஹூர் மாநிலத்தின் இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிமின் பாதுகாப்பு அதிகாரி ஊனமுற்ற ஆடவர் ஒருவரை தாக்கியதாக போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் ஹோட்டல் ஒன்றில் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. பாதிக்கப்பட்ட ஆடவர் போலீஸ் புகார் செய்திருப்பதை புகிட் அமான் குற்றப்புலனாய்வு பிரிவின் இயக்குனர் டத்து ஸ்ரீ சுஹைலி ஜெயின் உறுதிப்படுத்தினார். அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் எந்த கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் சொன்னார். மேலும் பாதிக்கப்பட்ட ஆடவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறாரா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காதலனுடன் சேர்ந்து தாய் செய்த கொடூர செயல், சிறுவன் பலி. தனித்து வாழும் இந்திய தாய் ஒருவர் காதலனுடன் சேர்ந்து தனது சொந்த மகனை கொடூரமாக அடித்து கொன்றதாக தகவல் ஒன்று வைரலாகி வருகிறது. 5 வயது என நம்பப்படும் அச்சிறுவனின் உடல் முழுவதும் பலத்த காயங்கள் உள்ள புகைப்படமும் பகிரப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் 2 தினங்களுக்கு முன்பு பகண்டத்துவில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த கொடூர செயலை செய்த அந்த தாயையும் காதலனையும் போலீசார் கைது செய்துள்ளதாக நம்பப்படுகிறது. தனித்து வாழும் தாயான அப்பெண்ணின் இக்கொடூர செயலுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என சமூக வலைதளவாசிகள் வலியுறுத்தி வருகின்றனர். என் கணவரை கைது செய்வதில் போலீஸ் தீவிரம் காட்டவில்லை, இந்திரா காந்தி குற்றச்சாட்டு. இஸ்லாத்தை தழுவியதோடு தனது மகளையும் மதம் மாற்றி கொண்டு சென்ற முன்னாள் கணவர் ரிட்வான் அப்துல்லாவை கைது செய்வதில் போலீசார் தீவிரம் காட்டவில்லை என தாயார் எம் இந்திரா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் கணவரை கைது செய்யும்படி நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டும் அவர்கள் இவ்விவகாரத்தில் முனைப்பு காட்டவில்லை. அதோடு தனது மகளான பிரசன்னா டிக்ஷாவை மீட்டு தரும்படியும் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. ஆனால் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாகியும் எந்த நடவடிக்கையும் இல்லை. தற்போது என் மகளுக்கு 16 வயதாகிறது. அவருக்கு 9 வயது இருக்கும்போது கடைசியாக பார்த்தேன் என வேதனையுடன் அவர் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பில் போலீசாரின் நடவடிக்கை குறித்து இப்போ உயர் நீதிமன்றம் மேற்கொண்ட விசாரணையை இந்திரா காந்தி நேரில் பார்வையிட்டுள்ளார். அதன் பின்னர் அவர் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தனது மகளுக்கு 2 ஆண்டுகளில் 18 வயதாக போகிறது என்றும் அவரை காண ஆவலுடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு